வெல்கம் டு ராஜி முரளி விளாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் 45வது திருவிளையாடல். தலைப்பு பன்றி குட்டிக்கு முளை கொடுத்த படலம். புதுசாக கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தொடுங்க, அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் அடுத்து கரெக்டாக உங்களுக்கு வரும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். மதுரை அருகில் குருவிருந்த துறை என்ற தலம் தற்போது குருவித்துறை என்று அழைக்கப்படுகிறது. இவ்வூரில் சுகலன் என்பவன் தன் மனைவி சுகலையுடன் வாழ்ந்து வந்தார். இவர்கள் பெரும் பணக்காரர்கள். பணச்செல்வம் மட்டுமின்றி பிள்ளை செல்வத்தையும் கடவுள் வாரி வழங்கியிருந்தார். ஆம், இவர்களுக்கு 12 ஆண் குழந்தைகள். பணம் படைத்தவர்கள் என்பதால் 12 பேரும் மிகச் செல்லமாக வளர்க்கப்பட்டனர். இதனால் எல்லாரும் கெட்டு குட்டிச்சவரானார்கள். காலப்போக்கில் சுகலனும் சுகலையும் இறந்து போகவே சொத்தை 12 பாகமாக பிரித்தெடுத்தனர். அவரவர் தங்கள் பங்கை செலவழித்து தீர்த்தனர். ஒரு கட்டத்தில் எல்லாம் போய் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டனர். பசி அவர்களை வருத்தியதால் காட்டில் போய் வேட்டையாடி பிழைத்து கொள்ள எண்ணி அங்கு சென்று தங்கினர். தினமும் மிருகங்களை வேட்டையாடி உணவருந்தினர். ஒரு சமயம் இவர்கள் சென்ற வழியில் ஒரு துறவி கால் மடக்கி தவத்தில் இருந்தார். அவர்தான் தேவகுரு பிரகஸ்பதி. அவர் யார் என்பதை அறியாத அந்த சகோதரர்கள் அவர் மீது மணலை வாரி இறைத்தனர். கற்களை வீசினர். அவரை சுற்றி நின்று ஆடிப்பாடி கேலி செய்தனர். அவர்களது இடைஞ்சலால் பிரகஸ்பதி தவம் கலைந்து எழுந்தார். மூடர்களே, நீங்கள் செய்த இந்த செயல் கண்டனத்துக்குரியது. படிப்பறிவில்லாதவன் கூட பிறரது தொழிலுக்கு இடைஞ்சல் செய்யும் உரிமை இல்லாதவன். நீங்களோ அமைதியாய் இருந்த எனக்கு இடைஞ்சல் செய்தீர்கள். எனவே எல்லாரும் இந்த காட்டில் உள்ள பன்றியின் வயிற்றில் பிறப்பீர்களாக என்று சாபம் கொடுத்தார். அமைதியாக இருப்பவர்களுக்கும் அப்பாவிகளுக்கும் இடைஞ்சல் செய்பவர்கள் பன்றியாக பிறப்பார்கள் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த சகோதரர்கள் இந்த சாபத்தை எதிர்பார்க்கவில்லை. தங்கள் தவறுக்கு பிராயச்சித்தம் கேட்டார்கள். குழந்தைகளே, உங்கள் மீது இரக்கம் கொள்கிறேன். ஆனால் தவறு செய்தவர்கள் தண்டனை அடைந்தே ஆக வேண்டும். பன்றிகளாக பிறக்கும் உங்களுக்கு சரியான உணவும் கிடைக்காது, பசியுடனேயே திரிவீர்கள். இறுதியாக மதுரையில் உறையும் சோமசுந்தரரின் அருளால் உய்வடைவீர்கள். மேலும் தவறை உணர்ந்த உங்களுக்கு மன்னனின் அவையில் அமைச்சர் பொறுப்பும் கிடைக்கும் என்றார். அந்த சகோதரர்கள் அங்கு சுற்றி திறந்த பன்றியின் வயிற்றில் பிறந்தனர். மன்னன் ராஜராஜன் அந்த காட்டிற்கு வேட்டையாட வந்தான். காட்டுப்பன்றிகளை அவன் வேட்டையாட எண்ணினான். காட்டுப்பன்றி படையின் தலைமை பன்றிக்கு இந்த தகவல் கிடைத்தது. எப்படியாவது மன்னனின் பிடியில் இருந்து தப்ப அது திட்டமிட்டது. ஆனால் அவற்றால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. காட்டுப்பன்றிகள் மனிதர்களை தாக்கும் திறனுடையவை. எனவே அவை ஒட்டுமொத்தமாக கூடி மன்னனின் படையை தாக்கின. ஆனால் ஆண் பன்றிகளின் தலைமை பன்றி மன்னன் கொன்றுவிட்டான். பின்னர் பெண் பன்றியின் தலைமையில் மற்ற பன்றிகள் போரிட்டன. பெண் பன்றியை கொள்வது தவறு என்பதால் மன்னன் ஒதுங்கி கொண்டான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டான் அங்கு வந்த ஒரு வேடன். அரசே, என் பெயர் சருச்சரன். உங்கள் யுத்த தர்மப்படி பெண் பன்றியை நீங்கள் கொல்லாமல் இருக்கலாம். நானோ வேடன். எனக்கு எந்த மிருகமாக இருந்தாலும் ஒன்றுதான். அந்த பன்றியை கொல்ல அனுமதிக்க வேண்டும் என்றான். மன்னனும் தலையசைக்க பெண் பன்றியை கொன்றுவிட்டான். தாயையும் தந்தையையும் இழந்த குட்டி பன்றிகள் காட்டில் அனாதையாக திரிந்தன. பால் இல்லை, உணவில்லை. அவை பட்டப்பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. பசியால் அவை கதறின. அவற்றின் அவலக்குரல் சுந்தரேஷ பெருமானின் காதுகளில் விழுந்தது. வராக முகத்துடனும் மனித உடலுடனும் கூடிய பன்றியாக உருவெடுத்து வந்தார். குட்டிகளுக்கு பாலூட்டினார். அவை பசி தீர்ந்து மகிழ்ந்ததுடன் முந்தைய வடிவையும் பெற்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 46வது திருவிளையாடல் அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.